அனைவருக்கும் வணக்கம். தனசெல்வி நெய்வேலியிலிருந்து ஆல்பா நானட்ரஸ் நடத்துற பெருமை மிகு விருதுநகர்ன்ற டாபிக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் என்னன்னா பிரியாணிங்க. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு பாருங்க. பிரியாணினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் எஸ்பெஷலா இன்னைக்கு நான் பண்ண போற பிரியாணிக்கு எங்க வீட்டுல நாங்க வச்சிருக்க பேர் வந்து நாகாமா பிரியாணிங்க, மட்டன் பிரியாணி. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கணுங்க. எனக்கு டைம் இல்லாதனால உங்களுக்கு காட்ட முடியல. வர கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், முந்திரி இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி உரல்ல வச்சு தட்டி வச்சிருக்கேங்க. பூண்டும் அது மாதிரி தட்டி வச்சிருக்கேன். வெங்காயம், நாலு பச்சை மிளகாய், புதினா ஒரு கைப்பிடி, தக்காளி, கருவேப்பிலை. இதுல வந்து மட்டன் வந்து அரை கிலோங்க. சோ அரை கிலோ மட்டனை இந்த பவுடர் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு உங்க மட்டன் பீஸ் ஏத்த மாதிரி நீங்க வேக வச்சுக்கோங்க. நான் அதை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அரை கிலோ மட்டன்னா அரை கிலோ பாஸ்மதி ரைஸ்னா ஹாஃப் அன் ஹவர் தண்ணியில ஊத்தி ஊற வச்சிருக்கேங்க. நம்ம மட்டன் பிரியாணி, நாகாமா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்களா? வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர்லயே பண்ணிரலாங்க. நம்ம பிரியாணி நெய் ஆட் பண்றேன். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்றேன். வேணும்னா முந்திரி வறுத்து கூட எடுத்து தனியா வச்சுக்கலாங்க. நம்ம என் பசங்க சாப்பிடாதனால நான் போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் ரெண்டு கிராம்பு, கொஞ்சம் பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம அந்த இதெல்லாம் அரைச்சிட்டோங்க. பவுடர்லேயே பட்டை, கிராம்பு, சோம்பு அதெல்லாம் அரைச்சிருக்கோம். வர கொத்தமல்லி எல்லாம் ஒரு டேஸ்ட்டுக்கு. இதனால சும்மா தாளிக்கிறதுக்கு மாத்திரம் நான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பட்டை இப்போ கிராம்பு வெடிச்சிருச்சுங்க. அதில் வெங்காயத்தை சேர்க்குறேன் நான். வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம். ஆல்ரெடி மட்டன்ல கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேங்க. இதுக்கு உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்குறேன். இது பாருங்க நல்லா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணி இதையும் தக்காளி எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு இது பண்ணணுங்க. இஞ்சி பூண்டை நம்ம முன்னாடி போட்டோம்னு வைங்களேன், அது ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ அதனால இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நான் பூண்டை ஆட் பண்ணுறேன், இஞ்சி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த பூண்டு இந்த பச்சை வாசனை போகட்டுங்க. இஞ்சி பூண்டு வாவ் செம ஸ்மெல்லுங்க. பெருமை மிகு விருதுநர்ல நம்ம நாகாமா பிரியாணி ரெடி ஆயிட்டே இருக்கு. இப்போ நம்ம மட்டன் வேக வச்சு வச்சிருக்கோம்ல, அந்த தண்ணியோடய ஆட் பண்ணிடணுங்க. வேக வச்ச தண்ணியோடய இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் அந்த இதோட வதக்கணும். வதக்கிட்டு இந்த பவுடர் ஆட் பண்ணிரலாங்க. நம்ம சீக்ரெட் பவுடர் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணுங்க. ஆல்ரெடி மட்டன் நம்ம வேக வச்சதுதான். இப்போ உப்பு காரம் எல்லாம் இதில் பார்த்துக்கோங்க. எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது சொல்லிட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காரம் பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், இருந்தாலும் பத்தலை எனக்கு காரம், அதனால மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க.
இப்போ இந்த அரிசிக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் கம்மியாவே வைங்க, ஏன்னா இந்த கறியிலையும் தண்ணி வேக வச்சதையும் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால ஒண்ணுக்கு ரெண்டு பங்கு தான் அரிசி இப்ப நம்ம போட வேணாம். இது நல்லா மூடி வச்சிடலாங்க, ஒரு கொதி வரட்டுங்க. கொதிச்சதும் நம்ம அதுக்கப்புறம் அரிசியை போட்டுடலாம். இப்ப பாருங்க இந்த மாதிரி கொதிக்குது இல்லைங்க, அப்ப வந்து நம்ம இந்த ரைஸை சேர்த்துடலாங்க. இதுக்கு பேர் ஏன் நாகாமா பிரியாணினா, என்னோட ஃப்ரெண்டு பேர் நாகலட்சுமிங்க, அவ இந்த பிரியாணியில ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எங்க வீட்டில் பிரியாணிக்கு பேர் நாகாமா பிரியாணிங்க. இது நம்ம மூடி வச்சிடலாங்க. ப்ரெஷர் வந்ததும் வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் வந்ததும் சிம்ல 5 மினிட்ஸ் வச்சு இறக்கிடலாங்க. விருதுநர் பிரியாணியில் பெருமை மிகு விருதுநரில் நாகாமா பிரியாணி ஃபுல்லாக இது பண்ணாமல் அப்படியே அடியிலிருந்து பரட்டி விடுங்கங்க. வாவ், செம்மையாக வந்திருக்குங்க. சாதமும் கொலையில நல்லா அப்படி பரட்டி விட்டீங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று கூட்டாமல் செம்மையாக பொலப்பொலன்னு இருக்குங்க. பெருமைமிகு விருதுநர்ல நம்மளோட நாகாமா பிரியாணி ரெடிங்க. தேங்க்ஸ் டு அல்ஃபா.